வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இளம் விவசாயிங்க இளம் பட்டதாரி விவசாயி தோட்டக்கலையில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறார் அவர் இன்றைக்கி சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அவர் பார்த்திங்கன்னா தன்னோட வயலில் சொட்டு நீர் பாசனம் மூலயமா அவரே சொந்தமாக ஆள் வைக்காமல் அவரே அந்த சொட்டு நீர் வேலைங்கள்லாம் பார்த்து அவரே எல்லாமே செஞ்சிருக்கிறார் இந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா மருந்தை போட்டு இந்த ட்ரம்ல மூலயமா எல்லா செடிக்கும் தண்ணி மருந்து போவோம் தண்ணியோட இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு ஒரு செடி இதால் வந்து நம்ம இடுப்பொருள்லாம் ரொம்ப சிக்கனம் அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணீர் குறைஞ்ச தண்ணீரில் விவசாயம் பண்ணலாம் ரொம்ப நவீன முறையில் பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய தோட்டத்தில் மிளகாய் தர்பூசணி கத்திரி கோஸ் எல்லா செடியும் பண்ணியிருக்கிறார் இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் அவர் பாரம்பரிய முறைப்படி மாட்டால் தன்னுடைய சொந்த கஷ்டத்தில் அவரே உழவு செஞ்சு இந்த காய்கறிலாம் பண்ணிக்கிறாருன்றது ரொம்ப பெருமையாக சொல்லிக்க வேண்டியது அவரோட அப்பா முதல்ல எல்லாம் பண்ணார் இப்போ இவர் வந்து படிச்சுட்டு படித்ததுக்கு இதுவும் சம அவர் கணக்கியல் படிச்சிருக்கிறாரு ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு பொறியியல் விவசாயம் படிச்சது ஆளுக்கு ஈக்குவலாக எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி பண்ணியிருக்கிறாரு அவர் நேரில் சந்திக்க முடியல இன்றைக்கி என்னால் அதில் தான் நான் பேசுகிறேன் அவரோட வயலில் அழகாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சு மோட்ரு நீர்மூழ்கி மோட்ரு அவர் வெளியே போனார்னா கூட அங்கேருந்தே செல்ஃபோன் மூலிமா தன்னோட மோட்டரை இயக்குவார் தண்ணி இல்லைனா நின்றோம் எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாரு பாருங்கள் மிளகாய் செடி அழகாக எவ்வளோ இடைவெளி விட்டு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை தண்ணிலாம் வேண்டியதில்லை அவர் வெளியூர் போயிருந்தாருனா கூட அங்கேருந்து மோட்ரு ஆன் பண்ணார்னா ட்ரிப்பில் ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு சொட்டு சொட்டாக போட்டுக்கும் மிளகாய்லாம் நல்லா கொத்து கொத்தாக அழகாக காய்ச்சிருக்குது அவர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கூட போயிருக்கலாம் ஆனால் விவசாயத்தை இது மாதிரி ஒரு தோட்டக்கலை வேர்க்கடலை எல்லாமே தான் சொந்த உழைப்பில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் எடுத்து பண்ணுறாரு இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தர் ஒருத்தர் விவசாயத்துக்கு முக்கியம் கொடுத்தா நா முக்கியத்துவம் கொடுத்தா நாடே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிறப்பாக அமைஞ்சிடும் இந்த செடியை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் ஒரு ஒரு செடியும் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவார் எனக்கு தண்ணி தேவை எனக்கு காற்று தேவைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த மாதிரி விவசாயம்லாம் எந்த நோய் நோட்டி எதுவுமே வராதுங்க அவர் அந்த வயலை ஒரு தடவை சுற்றிட்டு வந்தாருனே அவர் ஆரோக்கியமாக இருக்கும் மிளகாலாம் எல்லாமே மிளகா அவர் இந்த பந்தல் போட்டு கொடி வகைகள் கத்திரிக்காய் தர்பூசணி முட்டைக்கோசு எல்லாமே பண்ணியிருக்கிறாரு அவரே மாட்டால் அவரே சொந்த உழைப்பில் டெய்லி அவரோட வேலையை அவர் செஞ்சுக்குவார் கிட்டத்தட்ட அவர் ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை எந்த வருமான வரி யாருக்கும் எந்த யாரும் வந்து வருவாங்க அவங்க கணக்கு கேட்பாங்கலாம் கிடையாது அவரோட குடும்பத்தோட அவரோட தங்கச்சி அம்மா அப்பா எல்லாமே அதில் இறங்கி செய்யறதால அவங்களுக்கு ஆட்கள் ரொம்ப தேவையில்லாத இருக்குது வேர்க்கல்லை எல்லாமே அவர் பண்ணியிருக்கிறார் எல்லாமே சொட்டு நீர் முறைப்படி சொட்டு நீரும் அவரே சொந்தமாக அமைச்சினார் அதுக்கு ஆள் வைக்காமல் அவரே அந்த பைப் லைனு எல்லாமே அவரோட சொந்த உழைப்பு தான் ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் இது மாதிரி நம்ம வீட்டில் அவங்க இவர் வயலில் இவ்வளோ செடி நட்டார்னா நம்மளால முடிஞ்சிருந்து வீட்டில் ஒரு பத்து மிளகாய் செடி கத்திரி செடி அவங்கவுங்க மாடியில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் செடி கூட காய்கறி சொந்த இதில் நம்மளே எடுத்து நம்மளோட தேவைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நம்ம வீட்டில் வளைஞ்சது அப்படின்ற மாதிரி எடுத்து அதை செய்யலாம் பாருங்கள் எல்லாமே சொட்டு நீர்லாம் அழகாக ஒரு ஒரு செடிக்கும் சொட்டு போடுறது பாருங்கள் கரெக்டாக குறைஞ்ச தண்ணியில் பண்ணலாங்க அவருக்கு ரொம்ப தண்ணி கிணறு கூட வளமான கிணறு இல்லை திட்டமான தண்ணி தான் குறைஞ்ச தண்ணி வச்சுன்னா அதிக இடத்துல விவசாயம் பண்ணுறாரு இதுக்கு அதிக ரசாயன உரம்லாம் கூட தேவையில்லை அந்த தண்ணி என்ன அதுக்கு எப்பவும் குளிர்ச்சியாக தண்ணி ப போகு இயற்கை மருதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாரு அவர் பாருங்கள் கோஸ்லாம் இந்த ஏரியாவெலாம் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப குளிர்ச்சியான இடத்துல தான் வரும்னு சொல்லுவாங்க அவரோட லொக்கேஷன் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் இதெல்லாம் கொஞ்சம் வறட்சியான மாவட்டம் தான் இந்த இடத்துல ஒரு கோர்ஸ்லாம் பண்ணுறாருன்னா பெரிய விஷயம் பந்தல் போட்டு பாருங்கள் பந்தல் மேலே புடலங்காய் பாவக்காய் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடி வகைகள் அந்த பந்தல் மேலே ஒரு பயிர் கீழே ஒரு பயிர் ரெண்டு பயிர் பண்ணும்போது அவருக்கு வந்து டபுள் லாபம் இது தர்பூசணி தர்பூசணி இப்போ தான் கொடி போகுது அடுத்து அப்படி இப்படியே அங்கங்கே காய் காய்க்கும் வியாபாரிகள் அவர்கிட்ட நேரடியாக வந்து அந்த காய் இது பண்ணுவாங்க நல்ல லாபம் கிடைக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு நல்ல வருமானம் உழைப்பும் கூட இருந்தாலும் அதிகம் உழைக்க வேண்டியதில்லை எல்லாமே நவீன முறையில் பண்ணுறார் அவரோட பெரியவங்களாம் ரொம்ப பழைய மாடலில் பண்ணாங்க இவர் இப்போ படிச்சுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்குள்ளே நம்மளே சொந்தமாக இது மாதிரி விவசாயத்தில் ரொம்ப அக்கறையோட ஆர்வத்தோடு பண்ணுறாரு இவர் படிச்சுட்டு விவசாயம் பண்ணுறாரு நீங்கள் சிலர் வந்து படிச்சுட்டு அக்ரிக்கு நவீன முறைக்கு தேவையான கருவி கண்டுபிடிச்சா கூட போதுன்ற மாதிரி சொல்கிறாரு கருவி இன்னும் நிறைய இதை மாடனாக பண்ணால் இன்னும் விவசாயத்தை எளிமையாக அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு இளைஞரும் ஒன்று விவசாயம் பண்ணுங்க இல்லை அது சம்மந்தமாக படிச்சுட்டு அதுக்கு நிறைய ஏதாவது கண்டுபிடிங்க விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு அவர்கிட்ட நான் பேசுனதில் எனக்கு தெரிஞ்சுது இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி இதை பார்த்ததால ரெண்டு செடியாவது நாளைக்கு நட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் வீட்டுக்கு தேவையானது கத்திரி செடி மிளகாய் செடி வெண்டைக்காய் அது மாதிரி ஒவ்வொருத்தரோட மாடிலேயோ வீட்டில் சைடில் இருக்கிற இடத்துல நட்டுட்டு பாருங்கள் வீட்டில் ரெண்டு செடியும் நட்டு பாருங்கள் அது உங்கள் நீங்கள் உருவாக்கி நீங்கள் சாப்பிட்டா அதில் ஒரு தனி திருப்தி இதெல்லாம் நமக்கு வந்து அதிக ரசாயனம் போட்ட காயாக இருக்குது கத்திரி செடி இது பார்த்தீங்கன்னா கத்திரி செடி கத்திரி செடி எவ்வளோ வளமாக இருக்குது பாருங்கள் இது வந்து மொத்தமே மருந்தாலியோ இல்லை எதாவது இல்லை அந்த சுட்டு நீர் மூலயமா தண்ணி டெய்லி அந்த செடி கிடைக்கிறதால சாதாரணமாக ஆரோக்கியமாக இருக்குது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் காவாயில் தண்ணி பாய்ச்சினிங்கன்னா டெய்லி பாய்ச்ச முடியாது விவசாயியால் இல்லை அதிகப்படியான தண்ணியால் அந்த உரம்லாம் கீழே போய்டும் இல்லை அதுக்கு அந்த வேர்லாம் அழுகி போன மாதிரி ஆகிடும் இந்த சொட்டு நீர்ன்றதால தண்ணிக்கு தேவைய செடிக்கு தேவையான தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது மிளகாயும் நிறைய காய்க்கிற மாதிரி இருக்கும் அந்த இடைவெளி பாருங்கள் நல்லா தாராளமாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கிராமத்தில் ரொம்ப நெருக்கமாக நட்டுருவாங்க அதில் காயே காய்க்காது செடி மட்டும் நல்லா வளரும் காய் காய்க்காது அந்த தண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டுது அளவு இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் தான் டெய்லி தண்ணி பாய்ச்சுவார் அவர் இது மம் எடுத்து மடம் மாறி அப்படிலாம் தேவையில்லை வால்வு திறந்துட்டு மோட்ரு அவர் எங்கேருந்து போனாலும் செல்ஃபோன் மூலயமா ஆன் பண்ணுவார் ஆஃப் பண்ணுவார் ரொம்ப நவீனமாக பண்ணுறாரு ரொம்ப பெருமையாக இருக்குது இதை பார்க்கும்போது இந்த மிளகாயெல்லாம் பார்க்கும்போது இதை நம்ம உற்பத்தி பண்ணோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதில் விவசாயின்றது இன்றைக்கி ஒரு நல்ல துறை அதை படிக்கிறதோ செய்யறதோ அதுக்கு ஆதரவு கொடுக்குறதோ எல்லாமே திருப்தியானது ஒரு ஒரு செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு செடி கூட கொஞ்சம் கூட தாழ்வாக இல்லை எல்லாமே வீரியமாக இருக்குது பாருங்க எதிர்காலத்தில் விவசாயம் ஒரு செடி உருவாக்குறதுன்றது நம்ம பிள்ளைகள் மாரி இதெல்லாம் ஐயோ நம்ம உருவாக்கணும் இது நம்ம நட்டோம் நம்ம இதை வளர்த்தோம் ஒரு ஒரு நாளோட இதோட வளர்ச்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெரிய விஷயம்